சிங்கம் சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. வேலையை விட்டுட்டு கல்ஃப் கோர்ட்டுக்கு வந்திருக்கீங்க. அநேகமா உங்க ஏரியாவில கொலை கொள்ளை எல்லாம் கம்மி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் மோட்டோ. மோட்டு பத்துல உங்களுக்கு விஷயமே தெரியாதா? நெக்ஸ்ட் மந்த் கோல்ஃப் சாம்பியன்ஷிப் இருக்கு. அதுல முதல் பிரைஸ் 1,00,000 ரூபாய். நானும் எங்க அப்பாவும் ரெண்டு பேரும் அதுல கலந்துக்க போறோம். இந்தியா மேல சத்தியம், தாய் நாடுக்கு இந்தியா மேல சத்தியம், நாக்கு ஜெயிச்சே தீர்வோம். ஈர்க்குச்சி, நாங்களும் களத்துல இறங்குறோம். இரு மோட்டு பத்துல இந்த விளையாட்டை உங்களால விளையாட முடியாது. இருந்தால் நான் உங்களுக்கு கத்து தரேன். வாங்க டீ எடுங்க. நெக்ஸ்ட் இப்படி பிடிச்சு பால குறி பார்த்து அப்படி அடிச்சோம்னா பால சும்மா பறந்து போய் அங்க விழும். அங்க ஒரு கோடிக்கு இருக்கு, அது அங்க அங்க அடிக்கிறேன். என்ன ஆச்சு? அப்பா பாத்து அம்மா கண்ணா வெளியில வாங்க சார். என்ன கிரிக்கெட் ஸ்டம்ப் மாதிரி ஆயிட்டாரு. ஓகே ஓகே ஓகே, இப்ப நகரலாம், எந்திரிங்க. ஓகே மோட்டோ, ஓங்கி டைகர் விட்டு மரியாடி. மோட்டோ கிட்ட இருந்து தள்ளி நிக்கிறது நல்லது. மனுஷங்க உசுர் மேல என்ன பயத்துல இருக்காங்க. கொஞ்சம் பொறுத்துக்குங்க. இந்த வாட்டி நான் அடிக்கிற ஷாட்டுக்கு இந்த உலகமே பார்க்க போகுது. இப்ப பாருங்க. என்ன ஷாட் அடிச்ச மோட்டு? கண்ணா வாங்கிட்ட கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தேவை. அங்க நீ போக கூடாது, சும்மா பாலு தான் போகணும். ஓகே. தினமும் இங்க யாராவது வந்து தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு நான் அவங்கள விட போறதில்ல. இங்க இருந்து போங்க, வேற எங்கேயாவது போய் விளையாடுங்க. இல்லன்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஒரு சின்ன பொடி அடியில நம்மள பயமுறுத்த பாக்குது. பாக்கலாம் அது என்ன பண்ணுதுன்னு. என்ன பண்ணுவே சொல்லு. என்னடா மோட்டோ, அணில எல்லாம் உன்னை பழி வாங்குது. அடே மோட்டு, ஒரு சின்ன பந்துக்காக இவ்வளவு பெரிய மரத்து மேல எல்லாம் ஏறாத. கீழ
என்னோட பால். சொன்ன கேளு மட்டும், என்னடா எல்லாரும் ஸ்பைடர் மேன் மாதிரி ஆகிட்டே, வீங்கன வாயா. மரியாதைய பால குடு, இல்லடா கொன்னிடுவோ உன்ன. நீ ரொம்ப புத்திசாலி மோட்டோ, எப்படியும் மேல ஏறிட்ட, ஆனா கீழே எப்படி போவ? எப்படி மேல ஏறணும்னோ அதே மாதிரி கீழே இறங்கிடுவேன். கொஞ்சம் கீழே எட்டி பாரு. உங்களுக்கு மறுபடியும் சொல்றேன், ஒழுங்கா இங்க இருந்து போயிடுங்க, இல்லனா இந்த கோல் ஸ்டிக்காலே உங்களை அடிப்பேன். தம்மா தூண்டு இருந்துகிட்டு ஏகிட்டே ஜோக் அடிக்கறியா? முடிஞ்சா இந்த கோல் ஸ்டிக்கை எடுத்து என்ன அடி பார்க்கலாம். அடி அடி அடி. ஓகே. மம்மி, இந்த பாதாம் பிஸ்தாவ சாப்பிடுங்க. சட்டத்தின் மீதானையா சொல்ற? போன போது அந்த அணில விட்டு. மோட்டோ நெல்லு போதண்டா. பாத்துங்களா டேய், இன்னமா அந்த அணிலுக்கு பயந்து ஓடிக்கிட்டு இருக்க, உனக்கு அசிங்கமா இல்ல? டேய் மண்டைய அணில பார்த்து பயந்து ஓடி வரலடா, மேல ஒருத்தர் இருக்கா. மேல இருக்கிறவரை பார்த்து எதுக்கு பயப்படணும்? அவரு ரொம்ப நல்லவரு, கருணை உள்ளம் கொண்டவரு. ஆவேசத்துல பறந்து வந்துகிட்டு சீக்கிரமா ஓடுற வழிய பாருங்க. மனுஷன் மாதிரியா நடந்துக்கிறான், இடிச்சது ஓரத்தான் அடி வாங்குறது நாங்களாடா. டே வீங்கன வாயா, உன்னால பாரு, அவன் எங்களை அடிச்சிட்டு போறான். ஐடியா வா மோட்டோ, முதல்ல அந்த அணில் மேட்டர் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கோல்ஃப் விளையாடலாம். என்னடா பேசுற, போ அடுத்த சேசிங்கடா. கடவுளே, என்னோட இடுப்பு போச்சு. அப்பா உனக்கு இடுப்பு தான் போச்சு, ஆனா என்ன பாரு கண்ணா, ஒட்டு மொத்த முதுகு முன்னால பஞ்சர் ஆகி போச்சு, எடுக்க முடியாது. அப்பா வயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாது, உனக்கு தெரியாதாடா, ஏதாவது ஐடியா பண்ணுடா. ஐடியா சமோசா, ஒருவேளை எதிரிங்க ரொம்ப பலசாலியா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு இதுதான் சரியான ஐட்டம். பிக்கப் பண்ண மாட்டோம். நீங்க ஜெயிச்சிட்டீங்க, நாங்க தோத்துட்டோம். நீங்க
எவ்வளவு பெரிய பலசாலி தெரியுமா? சமோசாவை சாப்பிட்டு நீங்க ரொம்ப பெரிய பலசாலி ஆயிட்டீங்க. எங்களை மன்னிச்சிடுங்க பிளீஸ், மன்னிச்சிடுங்க. இப்ப பாத்தியா, மலைக்கு கீழே ஒட்டகம் வந்துருச்சு. எங்க இருக்கு ஒட்டகம்? எனக்கு ஒட்டகம்னா ரொம்ப பயம். அடா, இது வெறும் பழமொழி தான், பீதி ஆகாத. மரியாதையா நகர்ந்து போயிடுங்களா, உனக்கு அடி விழும். பை பை, மறுபடியும் எப்பவாவது சந்திப்போம். ஹாப்பி ஜர்னி. ஆமா, இது ஏன் ஹாப்பி ஜர்னின்னு சொல்லிக்கிட்டு இருக்கே? மோட்டோ ஒரு நிமிஷம் நிப்பாட்டு.